நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது 9 இடத்திலிருந்து 10 இடத்திற்கு அப்படியே குரு மாறுறார். ஏற்கனவே 9 இடத்திலிருந்து அவர் ராசியை பார்த்து கொண்டிருந்த அமைப்பு இப்போ 10 இடத்திற்கு போகிறார். ஒரு இயற்கை சுபகிரகம் 10 இடத்தில் இருப்பது அப்படி ஒன்றும் பெரிய நல்ல பலன்களை தந்துடுறதில்லை. ஆனால் 10 இருக்கக்கூடிய குரு பதவியை பிரிப்பார், இப்படிலாம் தயவுசெய்து நம்பாதீங்க. இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் எந்த பலனையும் தராது. சும்மா நினைச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான், சும்மா கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான். அப்படிலாம் வந்து பலன்கள் எல்லாம் அப்படிலாம் கெடுக்கின்ற பலன்கள் கண்டிப்பாக இருக்காது. ஒரு நிலையில பாத்தீங்கன்னா 8 இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஒரு சில அமைப்புகள்ல உங்களுக்கு பேராசை பெருநஷ்டம் என்கின்ற அமைப்பை செய்வார். ஆகவே தொழில் நிலைமைகள்ல நீங்க கவனமாக இருக்கணும். 7 இடத்தில் கண்டக சனியாக இருக்கக்கூடிய இந்த சனி கணவன் மனைவி உறவுகள், கூட்டு முயற்சி உறவுகள், நண்பன் உறவுகள்ல இப்போது உங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய நல்ல பலன்களை தருவதில்லை. ஜோதிடம் என்பது வருமுன் உரைப்பது. அடுத்த வருஷம் உங்களுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பிக்குது. அடுத்த வருஷம் அஷ்டமச்சனி ஆரம்பிக்கும் போது தொழில் அமைப்புகள், பண அமைப்புகள்ல சில சிக்கல்கள் வரணும்ன்றதுனால சில பேருடைய மதியை மயக்கி இது மாதிரியான முறையான அமைப்புகளோட ஜோதிட பலன்கள்லாம் தெரிஞ்சு கொள்ளாம வேற ஏதாவது ஒரு மாதிரியான ஒரு உத்வேகத்தோடு, ஒரு மாதிரியான ஒரு முன்னெச்சரிக்கை இல்லாத ஒரு தன்மையோடு புதிய தொழில் ஒன்றை ஆரம்பித்து அல்லது புதிய வேலைக்கு மாறி புதிய வியாபாரத்தை பண்ணி இப்படி எதையாவது கொண்டு அடுத்த வருஷம் போய் சிக்கல் ஆரம்பிக்கிறதுக்கான விஷயங்களை இப்போ 10 இடத்து குரு செயல்படுத்துவார். ஆகவே தொழில் அமைப்புகளில் நிதானமாக இருங்கள். இப்போது இருக்கின்ற வேலையை விட்டு தொழில் ஆரம்பிக்கிறது என்பது 10 இடத்து குரு அமைப்புகளை செய்யக்கூடாது. தொழில் மாற்றங்களை பண்ணக்கூடாது. புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடாது. விரிவாக்கம் எதையும் செய்யக்கூடாது. அப்போ ஒன்றுமே செய்யக்கூடாதுன்னா நான் சாப்பாட்டுக்கு என்னதான் பண்ணுறது? இப்போ இருக்கிறத மட்டும் அப்படியே செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளையும் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு குரு செய்வார். ராசியை பார்க்கக்கூடிய குருவின் பார்வை விலகினதே ஒரு நிலையில் கொஞ்சம் ஒரு அமைப்பில் மைனஸ் தான். கொஞ்சம் இனிமேல் கொஞ்சம் பிடிவாதக்காரராகிடுவீங்க. ஒரு ஃப்ளெக்சிபிள் என்பது இப்போது இருக்காது. ஏன்னா சனியின் பார்வை இப்போது ராசிக்கு விழுந்திருக்கிறது. தவறான எண்ணங்கள், ஒரு மாதிரியான மேம்போக்கான எண்ணங்கள், அதாவது முற்றிலுமாக எதையும் ஜட்ஜ் பண்ண முடியாத அளவிற்கு சில எண்ண மாற்றங்களை இப்போது சனி உங்களுக்கு 7 இடத்து பார்வையால் கொடுப்பார். ஆகவே எதிலும் பொறுமை நிதானம் போன்றவைகள் தேவைப்படுகின்ற ஒரு சனி குரு பெயர்ச்சியாகவே இது அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள் மிகப்பெரிய அளவில் கண்டிப்பாக இருக்காது. சில பல விஷயங்களில் பணவரவுகள் கண்டிப்பாக இருக்கும். 10 இடத்தில் இருக்கக்கூடிய குரு அங்கே 2 இடத்தையும் 4 இடத்தையும் 6 இடத்தையும் பார்க்கிறார் இல்லையா. இந்த 3 பாவகங்களுமே நல்ல பாவகங்கள். ஒரு நிலையில் அம்மாவோடு இதுவரைக்கும் மனக்கஷ்டங்களை அனுபவித்தவர்கள், தந்தையின் தாயின் சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருந்தவர்கள், அதில் வழக்கு போன்ற அமைப்புகள் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போது சமாதான தீர்வுகள் கிடைக்கும். பிறந்த வீட்டுக்கு சீதனம் எனக்கு வரவில்லை, புகுந்த வீட்டில் எனக்கு அது ஒரு பெரிய தொல்லையாகவே இருக்கிறது. அவங்க ஒன்று போடுறதா சொல்லியிருந்தாங்க, அண்ணன் தம்பிங்க செய்கிறதா சொல்லியிருந்தாங்க, ஆனால் அது மாதிரியான எதையும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாமனார் மாமியார் தொல்லை தாங்க முடியவில்லை என்கின்ற எண்ணத்தில் அதற்கான அனுபவங்களில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்கார பெண்களுக்கு பிறந்த வீட்டை பெருமைப்படுத்தக்கூடிய அளவிற்கு அது ஒரு மாதிரியான அந்த சீதன அமைப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு குரு பெயர்ச்சியாக அதை சொல்லலாம். ஏன்னா 4 பாவகமும் 2 பாவகமும் வலுத்து இருக்கிறது. பெண்களுக்கு அண்ணன் தம்பிகள் அப்பா அம்மாவிடமிருந்து உதவிகள் வரக்கூடிய நிலையை கண்டிப்பாக காட்டுகிறது. பெண்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இந்த 10 பாவத்துடைய ஒரு சிறப்பு என்னன்னா வேலை தொழில் அமைப்புகளை எதையாவது காசை கொடுக்கறது தான். ஆனால் அடுத்த வருஷம் வரக்கூடிய அஷ்டமச்சனிக்கு இப்போது சீராக கொண்டு போய் ஏதாவது இடத்துல குழியில் தள்ளுற மாதிரியான சில வேலைகளை பண்ணோம். ஆகவே அகலக்கால் வைத்து விடாதீர்கள். வேலை அமைப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு வருடம் சீராக போகும். அடுத்த வருஷம் மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய சில மாற்றங்களை, ஒரு மேலதிகாரி மாறி வர்றது அல்லது நமக்கே வந்து கூடுதல் பணிச்சுமை வருகிறது என்பது போன்ற ஒரு நிலைகளை கொடுக்கும். ஆகவே சாதகமும் பாதகமும் கலந்த நிலைமையில தான் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு பலன்களை சொல்ல முடியும். ஏன்னா வருமுன் உரைப்பதுதான் ஜோதிடம். 2025 ஏப்ரல் மாதத்திலிருந்தே உங்களுக்கு அட்டமத்து சனி என்று சொல்லப்படக்கூடிய பண விஷயங்களில் கவனமாக இருக்கக்கூடிய சில நிலை மாற்றங்கள் ஏற்பட போது, அதுவும் பார்த்தீங்கன்னா சனிராக சேரக்கூடிய அமைப்புகள்லாம் அடுத்த வருஷத்தில் வருது, அது பாவத்துவம் என்பதால் எல்லாவற்றிலும் இப்போதே நிதானமாக இருந்து சேமிக்கும் பழக்கத்தை கற்றுக்கொண்டு புதியவைகளை ஆரம்பிக்காம, ஒரு திடீர்னு அதை வாங்கினேன் இதை வாடங்கினேன், ஒரு 10 பட்ஜெட் போட்டேன், எப்படியே எனக்கு காசு வந்துடும், மாசம் 1 லட்ச ரூபா கட்டிடலாம், இந்த மாதிரியான ஒரு அதிக பிரசங்கித்தனமான ஒரு எண்ணங்களை, அதிக அமைப்புகளை, எதிர்பார்ப்புகளுடன் கூடிய தன்னுடைய சக்திக்கு மீறிய சில விஷயங்களை தவிர்க்கக்கூடிய நிலைமைகளில் தான் சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த குரு பெயர்ச்சி அமைந்திருக்கிறது. மற்றபடி பெரிய கஷ்டங்கள் எதுவுமே வராது. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பணவரவுகள் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளேயே இருக்கும். ஒரு தொல்லைகள் இல்லாத ஒரு நிலைமை தான் இருக்குது. வீடு வாகனம் போன்ற விஷயங்களில் ஒரு நல்ல செலவுகள், நல்ல அமைப்புகள் இருக்கும். புதிய வாகனம் மாற்ற முடியும்.
தன் கைக்குள் இருக்கக்கூடிய செலவுகளை அடங்கியதாகவே இந்த பத்தாம் இடத்து குரு பயிற்சி அமைந்திருக்கிறது. ஆகவே சிம்மத்திற்கு பெரிய கவலைகளை இந்த வருஷம் எதுவும் கொடுக்காத நிலைமையில தான் மாறியிருக்கிறது இந்த குரு பயிற்சி.